அருகே தையூர் ஏரிக்கரையில் சந்தேகத்துக்கு ஏதுவாக நின்று கொண்டிருந்த காரை சோதனை செய்த போது 3 கிலோ கஞ்சா மற்றும் 56,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் தேர்தல் பணி அலுவலர்களுக்காக நடத்தப்பட்ட கொரோனா நோய் தடுப்பூசி முகாமில் 1717 அலுவலர்கள் கலந்து கொண்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் கோவள சமுத்திரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் கிராம உதயம் இணைந்து இளம் வாக்காளர்களுக்கான தேர்தல் சிறப்பு முகாம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சக்தி நகரில் 5 வீடுகளின் மேற்கூரைகள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் 10 லட்சத்திற்கும் மேலான பொருட்கள் நாசமாயின. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டதால் மக்கள் உயிர் சேதமின்றி காக்கப்பட்டனர். வாகனங்களில் ஓட்டுநரை தவிர முன் இருக்கைகளில் ஏர்பேக் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வல்லூர் அனல்மின் நிலையத்தில் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்படைந்தது. கடலூரில் உள்ள பன்ருட்டியில் உரிய ஆவணங்கள் என்று எடுத்து செல்லப்பட்ட 2,59,000 ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. அதிமுக சார்பில் வெளியிட்ட தொகுதி பங்கீட்டில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேனி மாவட்டம் பொடிநாயக்கனூர் தொகுதியிலும், எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும், டி ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதியிலும், சிபிஇ சண்முகம் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் 74 தொகுதியிலும், எஸ்பி சண்முகநாதன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலும், எஸ் தேன்மொழி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியிலும் போட்டியிடப் போவதாக கழக ஒருங்கிணைப்பாளரும் கழக இணை ஒருங்கிணைப்பாளரும் தெரிவித்துள்ளனர். இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 33,488 ரூபாய்க்கும் வெள்ளியின் விலை 588 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் தினத்தரணியின் முக்கிய செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி, வணக்கம்.